வணக்கம். சோழர் நீர்ப்பாசன திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் 2 நாட்கள் விழிப்புணர்வு எழுச்சி நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இனி விரிவான செய்திகள். கீழப்பழூரில் தொடங்கி வைத்து அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், சோழர்கள் காலத்தில் அரியலூர் மாவட்டம் மிக செழுமையாக இருந்தது. இடைக்காலத்தில் ஏரிகள் எல்லாம் தூர்ந்து வாய்க்கால்கள் அனைத்தும் காணாமல் போனதால் இன்று வறண்ட மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் மாறியுள்ளது. கொள்ளிடத்தில் தென்பகுதி மிக செழுமையாக பகுதியாக இன்று இருக்கிறது. வடக்கு பகுதி வறட்சியான பகுதியாக இருக்கிறது. இதனை மீட்டெடுக்க வேண்டும். சோழர் காலத்தில் உள்ள பாசன திட்டத்தை மீண்டும் அரசு கையில் எடுக்க வேண்டும். ஏரிகளை தூர்வார்வது, கொள்ளிடத்தில் தடுப்பணைகள் கட்டுவது, வாய்க்கால்களை மீட்டெடுத்து காவிரி ஆற்றில் இருந்தும் கொள்ளிடம் ஆற்றில் இருந்தும் நீரை எடுத்து அரியலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வருவதுதான் இந்த சோழர் பாசன திட்டம். அந்த காலத்தில் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரிகளை வெட்டினார்கள். செம்பியன் மாதவி ஏரி, கரவேட்டி ஏரி, பொன்னேரி போன்ற ஏரிகள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதில் நீர் கிடையாது, தூர்ந்து போய் கிடக்கின்றன. இதனை மீட்டெடுக்க வேண்டும். 2 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை அரசு அறிவித்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இதற்கு மொத்த செலவு 2700 கோடி ரூபாய் ஆகும். தூர்வாரி இருந்தால் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளின் நீரின் கொள்ளளவு 18 TMC இருக்கும். இதற்கு கொள்ளிடம் ஆற்றில் 3 இடத்தில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக வாழ்க்கை தூத்துரு பகுதியில் தடுப்பணை கட்டுவதற்கு ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. இது மட்டும் அல்லாமல் இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் தூர்ந்து போய் போனது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்புகளால் சூழ்ந்துள்ளது. இதனை மீட்டெடுக்க வேண்டும். அண்மையில் காவிரி ஆற்றின் மூலம் கடலில் 430 TMC நீர் வீணாக கலந்து இருக்கிறது. இதில் அரியலூர் மாவட்டத்திற்கு தேவையானது 15 TMC மட்டும்தான். இந்த மாவட்ட மக்கள் கேட்பது காவிரியின் உபரி நீர் கிடையாது, இது டெல்டா பகுதி என்பதால் இந்த மாவட்டம் மக்களின் உரிமை நீர். 18 TMC நீர் அரியலூர் மாவட்டத்திற்கு தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது உள்ள ஏரிகள் தூர்வாராமல் உள்ளதால் 8 TMC அளவு மட்டுமே நீர் தேக்கி வைக்க முடிகிறது. முதல் கட்டமாக இதையாவது நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றும் பட்சத்தில் இந்த தண்ணீர் பொன்னேரி மூலம் பலவன் ஏரி, பாண்டியன் ஏரி, வடவாறு வழியாக வீராணம் ஏரி வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புள்ளது. அந்த காலத்தில் சோழர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாசன திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆங்கிலேயர்கள் இந்த திட்டத்தை கையில் எடுத்து வரையறை செய்தார்கள். ஆனால் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. இப்போது உள்ள அரசு இந்த அரசு இதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆழமான கோரிக்கை. அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இப்போது நான் மேற்கொண்டுள்ள நடைப்பயணம் என்பது முதல் கட்டம்தான். இதற்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கும். தருமபுரி காவிரி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 3 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டேன். அது குறித்து ஆய்வுகள் நடத்தப்படும் என்று சட்டமன்றத்தில் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இது போன்ற திட்டங்களை நாம் அமல்படுத்த வேண்டும். இப்பொழுது நமக்கு தேவையான அளவுக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் 10-15 ஆண்டுகளில் சுத்தமாகவே மழை இருக்காது. தமிழக அரசு நீர் மேலாண்மைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வருங்காலத்தில் காலநிலை மாற்ற பிரச்சனை உள்ளது. அதற்கேற்ப நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தமிழக அரசு இது போன்ற திட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நிதி நெருக்கடி இருந்தாலும் நீர் மேலாண்மைக்கு தான் தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 110 கிலோமீட்டர் நீளம் உள்ளது குளிரமாறு. இதில் ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தடுப்பணை கட்டி இருக்க வேண்டும். இப்போது தான் 2 தடுப்பணைகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது போதுமானது கிடையாது. குளிரத்தில் ஒரு தடுப்பணை கட்டினால் 2 TMC தண்ணீர் கொள்ளளவு இருக்கும். மேட்டூர் அணைக்கு கீழ் நீர் தேக்கி வைக்கின்ற எந்த நீர் ஆதாரங்களும் இந்த 55 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் நடக்கவில்லை. மேற்று அணைக்கு கீழ் நீர் செல்லுமானால் அது நேரடியாக கடலுக்கு தான் செல்கிறது. விவசாயத்திற்கு கொஞ்சம் சென்றாலும் மீதி கடலுக்கு தான் செல்கிறது. இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இன்னும் அதிகமான நீர் கடலுக்கு செல்ல இருக்கிறது. இந்த நீரை பாதுகாக்கவும் தேக்கி பயன்படுத்தும் நீர் ஆதாரங்களை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். நான் சொல்கின்ற ஆலோசனைகள் காவிரி கொள்ளிடம் ஆற்றில் ஆங்காங்கே 20 தடுப்பணைகள் கட்ட வேண்டும். அதன் மூலம் 70 TMC நீர் நாம் மிச்சப்படுத்தி இருக்கலாம். நிலத்தடி நீரும் உயர்ந்திருக்கும், குடிநீருக்கும் பயன்படுத்தி இருக்கலாம். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 5 கோடி மக்கள் காவிரி நீரை நம்பி இருக்கிறார்கள். நாம் நீரை பாதுகாக்க வேண்டும், காவிரி ஆற்றை பாதுகாக்க வேண்டும். இதற்கு இது போன்ற சோழர் கால பாசன திட்டங்களை மீட்டெடுக்க வேண்டும்.
புதியதாக எதையும் உருவாக்க சொல்லவில்லை. இருப்பவைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெறும் நான் மேற்கொண்டு உள்ளேன் என அன்புமணி ராமதாஸ் பேசினார். டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் ரவி ஆன்லைன் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.